இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பள்ளி திறப்பு தேதியை பற்றி வந்த ஒரு சில புதிய அறிவிப்புகள் மற்றும் ஒரு சில புதிய எதிர்ப்புகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் முதல்ல வரக்கூடிய அறிவிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் நவம்பர் 16 அப்புறம் 9, 10, 11, 12 வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகளை திறக்க தற்போது தமிழக அரசு முடிவு செஞ்சுருக்காங்க. இதனை எடுத்து பார்த்தீங்கன்னா, நவம்பர் 16 அப்புறம் கிட்டத்தட்ட 7 அப்புறம் பள்ளிகள் எல்லாமே திறக்க போகிறாங்க. இதனை எடுத்து நேத்தி செய்தியாளர் பேசிய போது செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொல்லிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் கொரோனா தாக்கம் ரொம்ப அதிகரிச்சிட்டதாக இருக்குது, இப்படி இருக்கிற சூழ்நிலையில் பள்ளிகள் திறப்பு என்பது சாத்தியமில்லாதது அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் பள்ளி திறப்பு என்பது மாணவர்களின் உயிர் சார்ந்த விஷயம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனை எடுத்து பார்த்தீங்கன்னா, பள்ளி திறப்பு தேதியை தமிழக அரசு தள்ளி வைக்கணும் அப்படின் மாதிரி நேத்தி செங்கோட்டையன் அவர்கள் செய்தியாளர்கிட்ட பேசியிருக்காரு. இதனை எடுத்து பார்த்தீங்கன்னா, பள்ளி திறக்கும் தேதியை பற்றி வந்த தகவலை அடுத்து அதற்கான பல எதிர்ப்புகள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. இதனை எடுத்து பார்த்தீங்கன்னா, பெற்றோர்கள் பல எதிர்ப்புகள் தெரிஞ்சிட்டு இருக்காங்க. இதுக்கு பெற்றோர்கள் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் தற்போது பள்ளிகள் திறப்பு என்பது சாத்தியம் இல்லாதது அப்படின்னு பெற்றோர்கள் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கொரோனாவுக்கு எப்போது மருந்து கண்டுபிடிக்கிறாங்களோ அதுக்கப்புறம் தான் பள்ளிகள் எல்லாமே திறக்கப்படணும் அப்படின்னு பெற்றோர்கள் சொல்லியிருக்காங்க. இதுக்கு அங்கிட்டு நாங்கள் மாணவர்களை பள்ளிக்கு அனுப்ப மாட்டோம் அப்படின்னு பெற்றோர்களும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இதனை எடுத்து பார்த்தீங்கன்னா, பல அரசியல் கட்சி தலைவர்களும் பள்ளி திறப்பு தேதிக்காகிட்டு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் தற்போது உள்ள மழைநிலையில் பள்ளிகள் திறப்பு என்பது தவறு அப்படின்னு பல அரசியல் கட்சி சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பள்ளிகள் எல்லாமே ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் தான் திறக்கப்படணும் அப்படின்னு பல பேர் சொல்லிட்டுருக்காங்க. இதனை எடுத்து பார்த்தீங்கன்னா, பள்ளி திறப்பு தேதி வந்ததுலேருந்து பல எதிர்ப்புகள் வந்துட்டு இருக்குது. இதனை எடுத்து பார்த்தீங்கன்னா, நவம்பர் 16 அப்புறம் தமிழ்நாட்டில் பள்ளிகள் எல்லாமே திறக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகமாக இருக்குது. சரி, நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தற்போது உள்ள சூழ்நிலையில் பள்ளிகள் திறப்பு என்பது சாத்தியமாக சாத்தியம் இல்லையா அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.